Beribu-ciri தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற சிறப்பு மெகா கொரோனா தடுப்பூசி முகாமில் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட பதினெட்டு லட்சத்து பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதில் முதல் தவணையாக ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் இரண்டாவது தவணையாக ஐந்து லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு பயனாளிகளுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் பதினோரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் நாட்டில் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதியுதவிகளை மாநில அரசு முறையாக பயன்படுத்தினால் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருக்காது என பிஜேபி மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட துரைசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மின்கட்டண உயர்வு பொதுமக்களின் வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்தார் மேலும் நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்கும் திரௌபதி முர்முவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் சரக்கு வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் கழுவன்போட்டல் போட்டல் கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் இருக்கன்குடியில் உள்ள கோவிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தனர் பந்தல்குடி அருகே சென்று கொண்டிருந்த போது சரக்கு வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காயமடைந்த பதிமூன்று பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்காடு பகுதியில் இலங்கை ரப்பர் படகு ஒன்று கரை ஒதுங்கி கிடந்தது அவ்வழியாக சென்ற மீனவர்கள் இது குறித்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் மோப்பநாய் உதவியுடன் விரைந்து சென்ற நாகை மாவட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் அந்த படகு கடற்படை அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்த படகு மூலம் இலங்கை கடற்பகுதியிலிருந்து அந்நியர்கள் நுழைந்துள்ளனரா அல்லது தங்கம் உள்ளிட்ட விலையுயர்ந்த பொருட்கள் கடத்தப்பட்டனவா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது பீகார் மாநிலம் சாரம் மாவட்டத்தில் வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது சாப்ராவில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட ஒருவரின் வீட்டில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஆறு வீடுகள் சேதமடைந்தன இதில் பல்வேறு நபர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்